நமது நாட்டின் பாரம்பரியத்தை உலகறிய செய்கிறார் சென்னை பெண் ஒருவர் ஸ்வேதா. இதைவிட விசில் ஸ்வேதா என்றால் பலருக்கும் பரிச்சயம். சிறு வயதில் விளையாட்டாய் ஆரம்பித்த விசில் பயணம் பெற்றோரின் உந்துதலால் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியிருக்கும் ஸ்வேதா சினிமாவில் கூட பல்வேறு பாடல்களுக்கு விசில் இசைத்திருக்கிறார். இசையாலும் ஸ்வேதாவின் சாதனைகளை பறைசாற்றும் பதக்கங்களாலும் நிறைந்திருக்கிறது ஸ்வேதாவின் வீடு. சமீபத்தில் ஜப்பானில் நடைபெற்ற உலக விசில் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இரண்டு பிரிவுகளில் பங்கேற்று இரண்டிலும் முதல் பரிசை தட்டி வந்திருக்கிறார் ஸ்வேதா. வேர்ல்ட் விசிலிங் காம்படிஷன் சொல்லும் போது முதல்ல ரொம்ப டென்ஷனா இருந்தது, ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். ஸோ அப்படிங்கும்போது ரொம்பவே பயம் இருந்தது, ஏன்னா ஆடிஷன்லேயே அவ்வளோ ரூல்ஸ் அவங்க பார்த்தாங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறவங்களை மட்டும்தான் செலக்டே பண்ணாங்க, அது ஆன்லைன் ஆடிஷன்ஸில். ஸோ அங்கேன்னு பார்த்தா அங்கே நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருந்தாங்க, ஜட்ஜஸாக இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவங்க. நான் அவங்களெல்லாம் பார்த்து தான் விசிலிங்லாம் நிறைய ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரையும் ஜட்ஜாக நான் பார்க்கும்போது பயங்கர டென்ஷனாக இருந்தது, ஆனால் ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் விசில் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எவ்வளோ டேலண்ட் இருக்கு. ஜப்பான், யூஎஸ் அண்ட் சைனாலெல்லாம் நிறைய விசிலிங் ஸ்கூல்ஸ் இருக்கு, அது ப்ராப்பராக விசிலிங் ஸ்கூல்ஸ் ஒரு இன்ஸ்டியூட்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த ஆர்ட்டை. இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருந்தது, அதே மாதிரி நிறைய ரவுண்ட்ஸும் இருந்தது. மேஜரான ஒரு கேட்டகரி வந்து ரெக்கார்டட் அக்கம்பனிமெண்ட் கேட்டகரி, அதாவது முழுக்க முழுக்க விசிலிங், உங்களோட விசிலிங் பியூரா அவங்க விசிலிங்கை பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு சப் கேட்டகரிஸ் இருந்தது, அதாவது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பண்ணணும் அண்ட் பாப்புலர் சாங் பண்ணணும். வெஸ்டர்ன் கிளாசிக்கல்னா மொசார்ட், பீத்தோன், பாக் அந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த லெஜெண்டரி மியூசிஷியன்ஸோட கம்போசிஷன்ஸ் மட்டுமே எடுத்து பண்ணணும். அதே மாதிரி பாப்புலர் சாங்குக்கு நீங்கள் என்ன சாங் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் சாங், ஜெர்மன் சாங்லாம் நான் எடுத்துட்டு பாப்புலர் சாங்குக்கு ஃபைனல்ஸில் வந்து நம்மளோட சிவாலய சிவாஜி கணேசன் சாரோட திருவிளையாடல்கள் படத்திலிருந்து பாட்டும் நானே பாவமும் நானேங்கிற சாங்கை வந்து விசில் பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாரும் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஏன்னா ரொம்ப சந்தேகமா இருந்தது, தமிழ் பாட்டு அங்க புரியுமா, கண்டிப்பா அவங்க யாருக்கும் தெரியாது அந்த சாங்கு அப்படின்னு தான் நான் போனேன். ஆனா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போறோம், சோ கண்டிப்பா நம்மளோட அந்த கலாச்சாரத்தை அந்த கல்ச்சர் அங்க காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சோ அது ஒரு கர்நாடிக் சாங்கு அண்ட் நம்மளோட தமிழ் சாங் வேறன்னு சொல்லிட்டு தான் அந்த சாங் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனால் எனக்கு அப்படியே ஒரு சர்ப்ரைசிங்காக அங்கே வந்து எல்லாரும் அவ்வளோ ரசித்தாங்க, அவங்களுக்கு அந்த பாட்டே புரியல ஆனாலும் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லி அவ்வளோ அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க அந்த நாட்டில். அதே மாதிரி இன்னொரு ஒரு கேட்டகரி நடந்தது, இந்த கேட்டகரி வந்து அலைட் ஆர்ட்ஸ் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இது அதாவது விஸ்லிங்கோட நீங்கள் வேற ஏதாவது பண்ணணும், இப்போ நிறைய பேர் வந்து ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து ஒரு ட்ராமா மாதிரி விஸ்லிங்கில் காமிச்சாங்க, சில பேர் வந்து வாசிச்சுட்டு விசில் பண்ணாங்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரிலாம், சில பேர் வந்து கொஞ்சம் அந்த சால்சா டான்ஸ் மாதிரிலாம் ஆடி ட்ரை பண்ணி விசில் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அதே நம்மளோட இந்தியாவோட ட்ரெடிஷன் பரதநாட்டியம் வந்து அங்கே காமிக்க பரதநாட்டியம் ஆடிந்தே விசில் பண்ணேன். ரொம்பவே கஷ்டமா இருந்தது அது பிராக்டிஸ் பண்ணும் போது, ஆனா பல மாதங்களா இதுல எப்படியாவது வின் பண்ணணும்ங்கிற ஒரு வெறியில வந்து டே அண்ட் நைட் பிராக்டிஸ் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கேன். தொடர்ந்து இங்கேயும் விசில் இசைப்பள்ளி ஆரம்பித்து விசில் இசைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று தன் கனவை விவரித்த ஸ்வேதாவிற்கு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெற்றோம்.